வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆனால் போகிறனே நீங்கள் வேறு எல்லாம் வெட்டி முண்டங்களை பற்றி பேசிட்டு கிடக்கீங்க அப்படின்னு சொல்ல தான் போகிறீங்க. என்ன பண்ண, இப்போ தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னா சின்ன பாம்பாக இருந்தாலும் பெரிய தடி கொண்டு அடிக்கணும். இந்த துக்ளக் இதெல்லாம் வந்து பத்திரிக்கையிலேயே சேர்த்து கிடையாது. இந்த மஞ்சள் நீராட்டு விழா பத்திரிக்கைனா ஒரு 200 பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். இந்த துக்ளக்கெல்லாம் வந்து அதை விட மோசம். இது இந்த சோவை பற்றி நம்ம ஆளுங்க கொடுக்குற பில்டப்பெல்லாம் செமையாக இருக்கும். இப்போ நான் வந்து அடித்து சொல்கிறேன், அவளோட ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டால் என்னடானா, மெமரி. நாட்டிலிருந்து கவைக்குதவாத வேதங்களையும் ஸ்லோகங்களையும் மனப்பாடம் பண்ணி பண்ணி அது ஜீன்லேயே வந்துருச்சு. ஒன்று. அடுத்தது டிராஃப்டிங், இந்த அது என்ன மொட்டை பெட்டிஷன் போடுறது, அதெல்லாம் அவா புலிகள். இப்போ ஒரு இயக்கம், அது எமர்ஜென்சி எதிர்ப்பு இயக்கமாக இருந்தாலும் சரி, இன்னொரு இயக்கமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து இந்த துண்டு பிரசுரங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன புக்லெட்டு இதெல்லாம் போடுவாங்க. இப்போ அதுக்கு வந்து இவா இதில் யாரோ ஒருத்தரை இதை கொஞ்சம் பாருப்பா அப்படிம்பாங்க. இவ்வளோ தான் அவளுடைய ரோல். இந்த எமர்ஜென்சி எதிர்ப்பில் சோ ஆற்றிய பங்குன்றது இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே தான் வரும். ஒன்று. அடுத்தது வந்து என்னடான்னா, இந்த பன்மொழி ஆளுமை, ஆளுமைன்னு கூட சொல்லக்கூடாது. இப்போ நம்ம குருமூர்த்தி பேச போகிற வீடியோ கிளிப்ஸ் வரப்போகுது, அடிக்கடி இதுக்கு பின்னாடி பார்க்க தான் போகிறீங்க. அதாவது ஒவ்வொரு மொழியினுடைய அடிப்படை வேற. இரண்டு மூன்று மொழிகள் தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சொதப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயும் அவளுக்கு வந்து என்னென்னா தமிழுங்கிறது நீச்ச பாஷை, அதனால் வந்து தமிழுக்கு வந்து ப்ராமினன்ஸ் கொடுக்க மாட்டான். அதனால் வந்து தமிழை கூட இங்கிலீஷ் மாதிரி பேசிகிட்டு கிடப்பான். இப்போ நரசிம்மராவுக்கெல்லாம் வந்து 18 மொழி தெரியும்பாங்க. எல்லா மொழியும் தெலுங்கு மாதிரியே பேசுவான் அந்த ஆள். அதுதான் இவங்க பர்சனாலிட்டி. நாம் வந்து சோவையே கணக்கில் வைக்கிறது இல்லை. சோ கேரக்டர்லாம் எப்படின்னா, இப்போ வந்து காங்கிரஸில் வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்புது, என்ன அதிமுகவோட கூட்டு வைக்கப்படாது அப்படின்னு. இப்போ அந்த 95-96 அது பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் ஆகுது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த பிவி நரசிம்மராவ் அதிமுகவோட கூட்டு அப்படின்னு அறிவிச்சிடுறார். அப்போ வந்து இந்த மூப்பனார் மாதிரி சில ஆட்கள், மக்களோடு ஓரளவுக்கு தொடர்பு கம்யூனிகேஷன் இருக்கிற ஆட்கள், அவன் வந்து இதெல்லாம் ஊற்றி மூடிடும் அப்படின்னு முடிவு பண்ணி ரஜினிகாந்தை ஏதோ அப்ரோச் பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் வந்து இப்போ எப்படி சினிமா காட்டுறாரோ அப்படி ஏதோ சினிமா காட்டியிருப்பார். இப்போ ரஜினியினுடைய ஆட்டிடியூடெல்லாம் உங்களுக்கு புரியணும்னா ரொம்ப சிம்பிள். நடிகர் சங்கத்துக்கு கட்டணம் கட்டணும் அப்படின்னு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ப்ரொமோஷனுக்கு கொடுத்துடலாங்கிறாரு. அதாவது தன்னுடைய கைக்கு வந்து மண் ஒட்டக்கூடாது, அதான் ரஜினியினுடைய ஸ்டைல், லைஃப் ஸ்டைல். அது மாதிரி அவர் ஏதோ கைட்டு விட்ட மாதிரி இருக்குது. மூப்பனார் கலைஞர் உக்காந்து பேசுகிறாங்க, தொகுதி பங்கிடே ஓவர். அதுக்கப்புறம் சோ போகிறார். போனதும் கலைஞர் சொல்கிறார், எல்லாம் மேட்ரு ஓவர்ப்பா அப்படின்னு. அண்ணாத்தை வெளியே வந்து சீனை போடுறார். இவர் தான் ஏதோ புல்லாங்குழலாம் வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் மாதிரி எல்லாத்தையும் சக்கரம் சுத்தின மாதிரி, அது அவனுங்க கேரக்டர், அதை விட்டுருவோம். அதே போல் இந்த நீதி நியாயம் நேர்மை இதெல்லாம் வந்து அடிச்சு விடுவாங்க சோவை பற்றி. இப்போ அவர் வந்து அவர் ஆற்றிய தொண்டு அதுக்கு வந்து கூலி வாங்கியாச்சு, எம்பி போஸ்ட் இதை கொடுத்துட்டாங்க, அது ஒரு பக்கம். அதே போல் இந்த மிடாஸ், சசிகலாவை எல்லாம் அள்ளி மண்ணள்ளி தூத்துறதுக்கு காரணமே அந்த மிடாஸ். அந்த மிடாஸில் ஒன் ஆஃப் த டைரக்டர் யாருன்னா சோ. அதுவும் சசிகலாவை கெட் அவுட் பண்ண பிறகு. இதுதான் அவங்களுடைய நீதி நியாயம் நேர்மை இதெல்லாம்.
சோவுடைய பர்சனாலிட்டியே இது. இதில் வந்து இந்த குருமூர்த்தி, இந்த குருமூர்த்திலாம் வந்து ஆடிட்டர்னு சொல்லிக்கிறாரு, அவர் எத்தனை கம்பெனிக்கு ஆடிட் பண்ணுறாரு தெரியாது. வழக்கறிஞர்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பிஜேபியில் கூட நிறைய பேர் வந்து உட்கார்றாங்க இந்த விவாத மேடையில். இப்போ திமுகவின் சார்பில் கண்ணதாசன் ஒருத்தர் வர்றார், அவர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்த கேஸில் வந்து வாதாடி தூக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இப்போது நம்ம தமிழிசை அந்தம்மா டாக்டர்னு சொல்லிக்குது. ஸ்டெத்தாஸ்கோப்பில் எதை காதில் வைக்கணும் எதை நெஞ்சில் வைக்கணும்னாவது ஞாபகம் இருக்கா தெரியாது. அப்படி இவர் ஒரு ஆடிட்டர் சரி அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இதுவும் அந்த எமர்ஜென்சி கேஸில் இந்த பாம்லெட் எழுதின பார்ட்டியாக தான் இருக்கும். இவர் தான் வந்து இப்போ துக்ளக்கு ஆசிரியர் இந்த ஒரு ஹோதாவில். இப்போ அன்னைக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த புரோக்கர் வேலைங்க, அதை வந்து இவரும் வந்து வாரிசு உரிமை தானே அப்படி இவர் டேக்கப் பண்ண மாதிரி இருக்கு. ரஜினிகாந்துக்கு வக்காலத்து பேசி வக்காலத்து வாங்கி என்னத்தையும் உணர வச்சிருக்காரு. அதான் பார்க்க போறோம். இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை பூரா மொனோபலைஸ் பண்ணது அதிமுக. அந்த வாக்குகளை அதிமுக பெற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் அது திமுகவை தோற்க முடிக்க முடியும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு குறைந்து கொண்டு வருகிறது. இப்ப வந்து உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கும். அதாவது இவங்க டார்கெட் வந்து டிஎம்கே. டிஎம்கேவை தோக்கடிக்கக்கூடிய நிலையில ஏடிஎம்கே இருந்தால் ஏடிஎம்கேவை ஆதரிப்பாங்க. இதுதான் இவங்களுடைய ஒன் பாயிண்ட் ப்ரோக்ராம் ஆதிகாலத்தில் இருந்து. ஏன்னா தாத்தா வந்து அப்படி வச்சு செஞ்சிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து இந்த திருவள்ளுவர், திருவள்ளுவர்னு கூகுள் சர்ச்சில் போய் அடிங்க, பழைய ஃபோட்டோ பாருங்கள். இந்த மாட்டுக்கு மூக்கனாங்க இது மாதிரி பூணூல் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. தாத்தா வந்து அதிகாரப்பூர்வ படம் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு, அதை பாருங்கள். சால்வை போட்டுட்டு இருப்பார் திருவள்ளுவர். இந்த மாதிரி ஒன்று ரெண்டில் இந்த தாத்தா பண்ண வேலை ஒன்று ரெண்டு கிடையாது. இனமானம் காக்க இந்த தமிழ் இனம் திராவிட இனம் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்காக கலைஞர் வந்து என்னவெல்லாம் இழந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரெண்டு முறை ஆட்சி இழந்திருக்கார், அது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் இந்த பார்ப்பன ஊடகங்கள் இவங்க வந்து கட்டி எழுப்பிய அந்த மாயா மாயா பிம்பம். இப்போ நான்லாம் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது குமுதத்தில் படிச்சிருக்கேன். இந்த சர்க்காரியா அப்படின்னு ஒரு கமிஷன் போடுறாங்க, நீதிபதி சர்க்காரியாவை வந்து இந்த குமுதம் நிருபர் போய் பேட்டி கண்டு எழுதுறார். அவர் வந்து சைக்கிளில் தான் போவாராம், அவர் வந்து கஞ்சி தான் குடிப்பாராம், கூழ் தான் குடிப்பாராம். இப்போ இந்த மீடியாங்கிறது வந்து இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்த பிறகு இவனுங்களுடைய கொட்டம் கொஞ்சம் அடங்கியிருக்கு, அது வேற கதை. ஆனால் அன்னைக்கு அந்த சர்க்காரியா கமிஷன் போட்டப்ப இவங்களுடைய கை வந்து எந்த அளவுக்கு அப்பர் ஹேண்டாக இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. கலைஞர் ஏன் அந்த பத்திரிகை துறையில் இறங்குறார், அதே போல் இந்த விஜுவல் மீடியா, விஜுவல் மீடியாவில் இந்த பூமாலை அப்படின்னு ஒரு வீடியோ கேசட்டை போட்டு எதிர்கட்சி அப்போ திமுக, அதுக்கப்புறம் வந்து மக்கள் ஆதரவை பெற்று அது சன் டிவியாக வருது, அதுக்கப்புறம் இப்போ இந்த கலைஞர் குரூப் ஆஃப் சேனல்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க வந்து மோனோபுலியாக இருந்தாங்க. அவங்க நினைச்சா ஒருத்தர் உத்தமன் அப்படின்னு அலங்காரம் பண்ணி காட்டுவாங்க, அவங்க நினைச்சா ஒருத்தர் தீய சக்தி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய அது என்ன சொல்கிறத ஒர்க்கிங் ஸ்டைல். இப்போ இவர் பேச்சை கேட்டதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அவங்களுடைய ஒரே நோக்கம் திமுக தோற்க வேண்டும். திமுகவை தோற்கடிக்கிற நிலையில் அதிமுக இருந்தால் அதிமுகவை இவங்க ஆதரிப்பாங்க. அதாவது மானங்கெட்டு 1000 ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் தீர்ப்பே வந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் இவங்க வந்து அதிமுகவை தான் ஆதரிப்பாங்க. அதிமுக வெல்ல முடியாத நிலை வந்தால் அப்போ வந்து அடுத்து அவருடைய ஆப்ஷன்ஸ் பாருங்க. அந்த நிலையில தான் ரஜினியினுடைய அரசியல் பிரவேசம் ரொம்ப முக்கியம். அரசியல் பிரவேசம் அரசியல் பிரவேசம்
அப்படின்னா என்ன, கட்சி பேரை சொல்லணும், அதை பதிவு பண்ணணும், அதை கட்சிக்கு ஒரு கொடி இருக்கணும். என்ன பாடாவதி கொள்கையாச்சும் இருக்கட்டும், ஒரு கொள்கை அறிக்கை வரணும், அதுக்கப்புறம் தான் அதை வந்து அரசியல் பிரவேசம் அப்படின்னு வைப்பாங்க. இதே தெலுங்குல சொல்லுவான், ஆளுல இருந்து சூழல் இருந்து கொடுக்கு பேர் சோமலிங்கம்மன்ட்டான்ட்டு. அந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து இன்னும் மீனமேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் இவங்க வந்து கொடி பிடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம், அவர்கள் மெஜாரிட்டியாக கூட இருக்கலாம். பொய்யிலையும் பொய், அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இது என்ன மாதிரி புழுகு பேர் வைக்கிறது ஒன்றும் புரியல. இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தல்கள் அதில் எடுத்துக்கோ, மானா கூணா கேனா கூணான்னு லந்து கொடுத்தானுங்க. ஆனால் திராவிட இயக்கங்கள் 90% வாக்குகளை பெற்றாகிவிட்டது. ஆனால் இந்த மனுஷன் என்ன கூசாமல் பொய்ய சொல்கிறான் பார்த்தீங்களா, இந்த இரண்டு கட்சிகளையும் வேண்டாதவர்கள் மெஜாரிட்டியாக கூட இருக்கலாம். இதுதான் வந்து கோயபல்ஸ் பிரச்சாரம்னு சொல்றது. இதிலிருந்து மாற்று தேவை என்று நினைக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் அந்த கட்சிகளிலேயே திமுக வேண்டாம் என்று அதிமுகவுக்கு ஓட்டு போடுகிறவர்கள், அதிமுக வேண்டாம் என்று திமுகவுக்கு ஓட்டு போடுபவர்கள், ரெண்டுமே வேண்டாம் என்று வீட்டில் இருப்பவர்கள் அல்லது வாக்குகளை மற்ற கட்சிகளுக்கு தாரைவாத்திருப்பவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ரஜினிகாந்த் இப்ப கொடுக்க முடியும், கொடுக்கிறார். கொடுப்பதற்கு நாம் எல்லா விதமான உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அதாவது வந்து 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு வந்தது பாருங்க, அதுக்குண்டான செகண்ட் வெர்ஷன் போல இது. இங்க வந்து இந்த மக்கள் நல கூட்டணியின் நோக்கம் என்ன, திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும், அதுதான் அவங்களுடைய 1-point ப்ரோக்ராம். அதில் அவங்க சக்சஸ் ஆகிட்டாங்க கடந்த தேர்தலில், அது வேற கதை. ஆனால் அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்த எல்லா கட்சியும், அதாவது நம்ம என்ன விஜயகாந்த் கட்சி, அதை தவிர எல்லா கட்சியும் வந்துருச்சு. அதான் மக்கள் நல கூட்டணியில் இன்றைக்கி மிச்சம் இருக்கிறது வந்து வாசனுடைய ஒரு பங்கடை, அப்புறம் வந்து இந்த கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையாக இருக்கக்கூடிய அந்த விஜயகாந்த் கட்சி, இதுதான் வெளியே இருக்குது. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்தாச்சு. அதனால் இப்போ வந்து இவங்க ஆல்டர்னேட்டிவ் தேடுறாங்க. இவர்களுடைய நோக்கம் ரஜினியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வர்றது கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் வந்து ஆடிட்டர், அவருக்கு தெரியாதா 2016 தேர்தலில் 90% ஓட்டு வந்து திராவிட கட்சிகளுக்கு தான் போச்சு, 10% ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியாது, வேணும்னா ரஜினிகாந்த் ஜெயிக்கலாம். அதில் கூட எனக்கு ஒரு சந்தேகம் என்னடான்னா, ரஜினிகாந்தினுடைய சைக்காலஜி என்னடான்னா, எப்போவுமே ஊருக்குள்ளேயே தள்ளி தான் ஆழம் பிடிப்பார், அதனால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது 10% ஓட்டெல்லாம் வச்சு. இது குருமூர்த்திக்கும் தெரியும். ஆனாலும் ரஜினிகாந்தை வந்து இப்படி தோல் மேலே தூக்கி நிறுத்துறார், அது காரணம் என்ன, அவருடைய மனைவியார் அவா, அதான் மேட்ரு. அதே போல் இப்போ ரஜினிகாந்த் வந்து இந்த என்னது ஆன்மீகம் அப்படின்னு ஏதோ கதை சொல்கிறாரு. இப்போ உண்மையான ஆன்மீகம் என்னங்கிறது அது வேறு ஸ்கூலு. இப்போ வந்து ஒரு சாமானியன் அவருடைய பார்வையில் ஆன்மீகம்னா பக்கத்து தெருவில் இருக்கிற கோயிலுக்கு போய் வர்றது. ரஜினி சார்கிட்ட பைசா இருக்குது, அதனால் அவர் வந்து இமயமலைக்கு போகிறாரு. அதுலேயும் ரஜினிகாந்துக்கு கிடைக்கக்கூடிய குருக்கள் எல்லாம் எப்படி அப்பட்ட துபாக்குருங்கன்னா, அவன் விளம்பரம் பண்ணிக்குவான் ரஜினியின் குரு அப்படின்னு போட்டு, அந்த ரேஞ்சில் இருக்கிற ஆள் தான் வந்து ரஜினிக்கு கிடைப்பான். இது அதாவது ஒரு நப்பாசை. அவர்களுடைய முதன்மையான நோக்கம் திமுகவின் வெற்றி வாய்ப்பை குறைப்பது, தடுப்பது. ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் நம்ம ரஜினி ஐயர் அவரை வந்து எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும், அதான் இவங்களுடைய ஸ்கெட்சி.
இஸ் அ சேஞ்ச் ஏஜென்ட் ஃபார் தமிழ்நாடு. ஹி வில் பி எ கேட்டலிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா தேசியத்தில் ஊறினவர், ஆன்மீகத்தில் ஊன்றியவர், தனக்கென்று ஒன்றுமே தேவையில்லை. அவர்கிட்ட ஒரு தரம் கேட்டேன் பாருங்க, தேசியத்தில் ஊறியவர். தேசியம்னா என்ன? தமிழ்நாட்டில் வந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் திறந்தா அதை எதிர்க்கப்படாது, மீத்தேன் வாயு எடுத்தால் எதிர்க்கப்படாது, மீனவர்களை இலங்கை இராணுவம் கொத்து கொத்தா சுட்டு கொண்டாலும் கேட்கக்கூடாது, அதான் வந்து தேசியம். அதில் ஊறினவர் ரஜினிகாந்த். அடுத்தது ஆன்மீகம். ஆன்மீகத்தில் ஊறியவர். ஆன்மீகத்தில் ஊறுறது அப்படின்னா என்ன? ராகவேந்திரா படம் பண்ணுவார், பாபா படம் பண்ணுவார், அவருக்கு ஷூட்டிங் இல்லைன்னா இமயமலைக்கு போவார், அதான் அவருடைய ஆன்மீகம். அதில் அவர் ஊறினவர். ரஜினி என்ன ஜாமுனா? ஜீரால போட்டு ஊற வைக்க. பிரைவேட் கான்வர்சேஷனா இருந்தா கூட சொல்ல வேண்டும் நினைக்கிறேன் சார். அரசியல் ரொம்ப முக்கியம், சொந்த நிதி நிலைமை நல்லா இருக்கும் சார், அப்பதான் சார் நாணயமா இருக்க முடியும். தயவு செஞ்சு நான் கேட்கிறேன், தப்பா கேட்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்க நிதி நிலைமை நல்லா தான் சார், அதை பத்தி கவலைப்படாதீங்க சார். அதனாலதான் நான் அரசியலுக்கே வரேன்னு சொன்னார். ரொம்ப முக்கியம், சொந்த நிதி நிலைமை சரியில்லை என்றால் நாணயமாக இருக்க முடியாது. அந்த மாதிரி சொந்த நிதி நிலைமை சரியா இல்லாதவர்கள் அரசியல் வந்ததுனாலதான் லஞ்சமும் ஊழலும் இந்த சீர்கேடும் நடந்தது. நிதிநிலை நல்லா இருக்கிறவன் தான் அரசியலுக்கு வரணும், வந்தாதான் நாணயமா இருக்க முடியும். இதுதான் அண்ணாவோட கான்செப்ட். அப்போ மோடி வந்து டீ கடை தானே வச்சிருந்தார், ஒருவேளை அதனால தான் வந்து இப்போ பாஜக ஆட்சியில் ஊழல் தலை விரிச்சு ஆடுதோ புரியலை. ஏன் வேணாம், கெட்ட வார்த்தை வருது. அதனால இது தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கணும், கைவிட்டு விடக்கூடாது. இதை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும், மற்றவர்களிடம் சென்று இந்த மாற்றத்துக்கு வழிவகுக்க வேண்டும். இதற்கு துகளுக்கு ஒரு ஹேதுவாக இருக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன். எவ்வளவு தெளிவா இருக்கானு பாருங்க. அதாவது திமுக ஜெயிக்க கூடாது, திமுகவை தோக்கடிக்கக்கூடிய வலிமையோடு இப்ப அதிமுக இல்லை, அதனால அதிமுகவை நம்பி உபயோகம் கிடையாது. இப்ப நம்மால முடிஞ்சது திமுகவுடைய வெற்றியை எப்படியாவது தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த திமுகவுக்கு வர வேண்டிய இந்த பினாமி ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்கணும். இதை பத்தி பேசணும், கருத்து சொல்லணும், கருத்தை பரப்பணும். ஆனா நம்ம ஆள் எப்படி இருக்கான் பாருங்க. நம்ம ஆளுக்கு வந்து என்னடானா, ஆந்திர பாலிசி தெரியாது, வரலாறு தெரியாது, பூகோளம் தெரியாது, வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் நம்புவான். வாங்கினே இப்போல்லாம் யாருன்னு ஜாதி பார்க்குறா அப்படிம்பா. அடுத்தது வந்து பெரியார் வந்து தான் வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணினாராமே அப்படிம்பா. மணியம்மைக்கு என்ன அப்போ 13 வயசா? 32 வயசு. பெரியார் மணியம்மையை மணக்கும் போது 32 வயசு. அப்படி இல்லைன்னா கலைஞர் 3 பண்ணாராமேன்னு. ஏன்னா ஒன்று குறைஞ்சா நீ ஒத்துக்குவியா? பல்லு இருக்கிறவன் பட்டாணி சாப்பிட்றான், உனக்கு எங்கே வலிக்குது? இது இன்னைக்கு வந்து என்னடான்னா, ஏற்கனவே வந்து தமிழக மக்கள் ஒரு பெரிய தவறை செய்துட்டாங்க. அந்த 2011-2016 ஆட்சி காலத்தையும் அந்த ஆட்சி காலத்தின் கொடுமைகளையும் மறந்து மறுபடியும் அந்த ஜெயலலிதா அம்மையாரை ஆட்சியில் அமர்த்தி பெரிய மிஸ்டேக், ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக், ஹிஸ்டாரிக்கல் டிசாஸ்டர் நடந்து போச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னடான்னா, திமுகவை ஜெயிக்க வைக்கணும். இந்த மாதிரி திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற 1 பாயிண்ட் ப்ரோக்ராம், 1 பாயிண்ட் அஜெண்டாவோட வரக்கூடிய பக்கிகளை ஓட ஓட விரட்டணும். அவன் எவ்வளோ பெரிய உத்தமனாக இருந்தாலும் சரி, இப்போ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து திமுக என்பது
பரிசுத்தமான இயக்கம். கலைஞர் வந்து ஆகாயத்திலிருந்து குதிச்சு வந்தவர், ஸ்டாலின் வந்து புடம் போட்ட தங்கம் இப்படி சொல்லலை. இன்னைக்கு தமிழகம் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த 2016 எலெக்ஷன்ஸில் என்ன மானா கூனா கேனா கூனான்னு டைவர்ட் ஆகிட்டீங்க, அதனுடைய பலன் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இனியும் தப்பு பண்ணலாம், ஆனால் ஒரே தப்பை மறுபடி பண்ணப்படாது. டேக் கேர், நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து.